ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு ஈகிள்ங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோயினி ஒரு ரிப்போர்ட்டராக இருக்காங்க. இவங்க ஒரு காட்டன் ஃபேக்ட்ரியை பற்றியும் அந்த ஓனரை பற்றியும் அவங்களோட நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் போடுறாங்க. அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி அந்த நியூஸ் சேனலுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. இதனால் ஹீரோயினி அந்த காட்டன் ஃபேக்ட்ரியை பற்றியும் அந்த ஃபேக்ட்ரியோட ஓனரை பற்றியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட விசாரணையில் அந்த ஃபேக்டரி ஓனர் ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நடத்திருக்காருனோ, அவரால் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குன்னு தெரிய வருது. அதாவது எங்கெல்லாம் இலீகலா விற்பனை கடத்துறாங்களோ அதை ஹீரோ அவரோட ஃபேக்டரியில கடத்தி வைக்கிறாரு. இது மாதிரி நிறைய விஷயங்களை ஹீரோ பண்ணதுனால ஹீரோவை மோஸ்ட் வாண்டட் கிரிமினலாக போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த மாதிரி சம்பவம் பண்ணுறதுக்கு என்ன காரணம், அந்த ஃபேக்டரி அழியும் போது ஹீரோவும் இறந்து போனாரா இல்லையா, கடைசி ஹீரோவுக்கு என்னதான் நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. கார்த்திக் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரவி தேஜா, கவ்யா தாபார், அனுபமா பரமேஸ்வரன், ஸ்ரீனிவாஸ், மதுபாலா, இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தோட கதை ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இருக்குது. படத்தோட ஹீரோ ரவி தேஜா ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு. படத்தில் நடித்த மற்றவங்களும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்தில் உள்ள ஒரு சில மாசின்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு சில மாசின்ஸ் நமக்கு கேஜிஎஃப் படத்தை ஞாபகப்படுத்துது. படத்தோட ஹீரோ ஒரு காட்டன் ஃபேக்ட்ரி ஓனராக இருந்துட்டு நிறைய சம்பவம் பண்ணுறாரு, அதெல்லாம் படத்தில் நல்லாயிருக்கு. கோவாவில் இருந்து ஒரு நக்ஸலைட் குரூப் அவங்களுக்கு நிறைய வெப்பனை வர வைப்பாங்க. பட் அந்த வெப்பனை ஹீரோ அவரோட ஃபேக்ட்ரியில் கடத்தி கொண்டு போவார். அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஹீரோ பண்ணுற இந்த சம்பவம் எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக அப்படிங்கிறது படத்தோட கிளைமேக்ஸில் தெரிய வருது. அந்த சீன் படத்தில் வேறு லெவலில் இருக்குது. படத்தில் உள்ள ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. அதுலேயும் பப்ஜியை மென்ஷன் பண்ணி ஒரு கன் ஃபைட் வரும், அதெல்லாம் செமையாக இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் இன்னும் விறுவிறுப்பாக இருக்குது. படத்தோட மியூசிக் படத்தோட நிறைய சீன்ஸை இன்னும் எலவேட் பண்ணி காட்டியிருக்கு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தில் லாஜிக்குங்கிறது சுத்தமாகவே இல்லை. படத்தில் சில மாசின்ஸ் ஓவர் டோசனாக மாதிரி இருக்குது. படத்தில் பிரசன்ட்ல நடக்கிறதையும் பாஸ்டில் நடக்கிறதையும் மாற்றி மாற்றி காமிக்கிறாங்க, அதெல்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. படத்தில் உள்ள லவ் போர்ஷன் சுவாரஸ்யமாக இல்லை. படத்தில் ஆடு மச்சான் சாங்க தவிர வேறு எந்த சாங்குமே அந்தளவு நல்லா இல்லை. படத்தில் உள்ள வில்லன் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக இல்லை. படத்தில் உள்ள நிறைய கேரக்டரை ரைட்டிங்கில் இன்னும் பெட்டராக டிசைன் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.